ஒரு நம்மளுடைய காலை பானம் எடுத்துக்கிறோம். காலையில உணவு அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்சது காஃபி டீ. காலையில ஏதோ காஃபி குடிக்கலாம், டீ குடிக்கலாம். பல பேர் வீட்டுல சாச்சா, நான் எங்க வீட்டுல காஃபி டீ எல்லாம் குடிக்கிறது இல்லை சார். 500 ரூபாய்க்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றா சார். அதை சாப்பிட்டோம்னா ப்ரோட்டீன் எல்லாம் வந்து மசில்லாம் ஹல்கி ஆகி ஸ்ட்ரென்த் வரும். 300 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் இருக்கு சார். அந்த பால்ல பால்ல அதை கலந்து கொடுத்தோம்னா பையன் கட கட கடன்னு 7 அடிக்கு வளருவான்னு டிவியில போடுறான். அதைத்தான் நாங்க பால்ல கலந்து கொடுப்போம் நிறைய பேர் சொல்றாங்க. நம்ம எப்போவாவது யோசிச்சிருக்கோமா, வளர்ச்சி அப்படிங்கிறது ஒருத்தன் உயரமா வளரணும்னா அவங்க அப்பா அம்மா என்ன உயரம் இருக்காங்களோ, இல்ல அவங்க தாய் மாமன் தாத்தா பாட்டி என்ன உயரம் இருக்கோ அதோட அந்த உயரம் வரலாம், இல்ல அதோட 6 அடி ஒரு காலடி முன்ன பின்ன வரலாம். அவனுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டியை பொறுத்து, அவனுடைய விளையாட்டை பொறுத்து. அப்பாவும் அம்மாவும் அகஸ்தியர் மாதிரி குட்டையா இருந்துட்டு பையன் மட்டும் உசேன் போல்ட் மாதிரி 7 அடிக்கு வளர முடியுமா? வாய்ப்பு இருக்கா? ஆனால் எப்படி 7 நாளில் நீ சிகப்பா இருப்பேன்னு சொல்லி ஒரு கருத்த பிள்ளைக்கு தொடர்ந்து வித்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறானே, அதே மாதிரி இந்த ஊட்ட பானங்கள் பெரிய அளவுல நம்மிடம் பொய்யாக சொல்லி சொல்லி நிறைய பானங்களை விற்கிறாங்க. அவசியம் இல்லை. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும், ஒரு உணவு அவசியமா என்பதுதான் முதல் கேள்வி. அது எந்த அளவுக்கு தர நிர்ணயமானது, எந்த அளவுக்கு பெரிய நிறுவனங்கள் கொண்டு வருது, எந்த அளவுக்கு லேப்ல எல்லாம் டெஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்களுக்கு, அதெல்லாம் ரெண்டாவது. முதல் விஷயம் அவசியமா? காலையில நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம ஒரு அந்த காலத்துல என்ன சாப்பிட்டாங்க, நல்ல கரிசலாங்கண்ணியை வந்து கஷாயம் போட்டு குடிச்சாங்க, முசு முசுக்கை கஷாயம் போட்டாங்க, சில பேர் இஞ்சி எலுமிச்சம்பழ சாறு குடிச்சாங்க, சில பேர் நெல்லிக்காய் சாறு குடிச்சாங்க. இப்படி ஏதாவது ஒரு மூலிகை பானத்தை நம்மளும் வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஒரு தேநீர் மாதிரி கரிசலாங்கண்ணியை போட்டு ஒரு டீ மாதிரி போட்டு காலையில குடிக்கலாம். அதுல என்ன சார் இருக்க போது? தேநீர்னா தேநீரை பத்தி பல்வேறு ஆய்வுகள் நடந்து, தேயிலையும் ஒரு கஷாயம் தான், தேயிலையும் வந்து சைனால வந்து ஒரு கஷாயமா குடிச்சிட்டு இருந்தாங்க. இங்கிலீஷ்காரன் குடிச்சு பார்த்தா ஏதோ ஒரு மாதிரி எனர்ஜியா இருக்க, தினம் குடிக்கலாம் போலன்னு சொல்லி ஆரம்பிச்சு அவன் பண்ண அநியாயம் தான். என்ன நடந்தது அப்படின்னா, உலகத்துல இருக்கக்கூடிய நல்ல காடுகளை எல்லாம் அழிச்சு தேயிலை காடா ஆக்கிட்டான். இன்னைக்கு நம்ம ஊர்ல மாஞ்சோலை இருக்கு, நீங்க திருநெல்வேலியில இருக்கீங்க மாஞ்சோலை இருக்கு. இந்த மாஞ்சோலை என்ன முழுக்க டிஎஸ்டேட்டாவா இருந்துச்சு, மிக மிக அருமையான வனக்காடுகளாக, சோலை வனக்காடுகள் அப்படிம்பாங்க. நீங்க படிச்சு பாருங்க, கூகுள் பண்ணி பாருங்க, சோலா ஃபாரஸ்ட் அப்படி ஒரு ஃபாரஸ்டா இருந்துச்சு. அந்த ஃபாரஸ்ட்ல இருந்து தான் நமக்கு தாமிரபரணி ஊத்துமா நமக்கு கிளம்பி வந்துச்சு. ஆனா அதை பூரா அறுத்து அதுல போய் அவன் குடிக்கிறதுக்கு பச்சை பச்சையேன்னு டீ எஸ்டேட்டை உருவாக்கி, இங்க மட்டும் இல்ல ஊட்டியில கொடைக்கானல் எல்லா இடங்கள்லையும் தேயிலையை பயிர் பண்ணாங்க. அது வேற கதை, என்விரான்மெண்ட்டை கெடுத்த விஷயம். ஆனா அதுவும் கூட அந்த தேயிலைங்கிறது ஒரு கஷாயம் தான். இப்படி நாங்கள் சொல்றோம் கரிசலாங்கண்ணி மாதிரி, நெல்லிக்காய் மாதிரி. நம்ம ஊர்ல அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியை தேநீரை வச்சு குடிக்கும் போது கரிசாலைங்கிறது தேகராஜன் அப்படிமா, அதுக்கு பேரே உடலை வலுவாக்கும் உணவுன்னு சொல்றேன். அதுக்கு முதல் விஷயம் கரிசலாங்கண்ணி தான். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி சாப்பிட்டோம்னா ஈரலுக்கு நல்லது, உடல் முற்றும் வலுவாக வைத்துக் கொள்வதற்கான மிக மிக முக்கியமான ஒரு இலை. அது ஹெப்பாடிட்டிஸ் பியை கூட எதிர்க்கக்கூடிய தன்மை இருக்குன்னு அதுல ஆய்வு செய்திருக்கிறாங்க. தேகரா சச்சுரதம் தில்லிய நேர்நாள் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவாருமா. அதாவது தேகராஜன்கிற அந்த கரிசலாங்கண்ணியும் நல்லெண்ணையும் சேர்த்து, இதை கரிசலாங்கண்ணி சாறு நல்லெண்ணையும் சேர்த்து காய்ச்சி ஒரு கரிசாலை தைலம் அப்படின்னு ஒரு தைலம் வச்சிருப்பாங்க. யாராவது கல்லு கல்லு கல்லுன்னு இருமல் சளி இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் கொடுத்தா அந்த சளியை முழுசா நீக்கி நுரையீரலை வலுவாக வைத்துக் கொள்ளும் அப்படின்னு நாங்க சித்த மருத்துவத்துல இதே பாளையங்கோட்டையில தான் கல்லூரி காலத்துல படிச்சோம். தேகராஜன்னு பேர், அதை எடுத்துக்கொள்ளலாம். நெல்லிக்காய் எவ்வளவு சிறப்பானது. இன்னைக்கும் அதியமான் வந்து, ஒருவேளை நம்ம அதியமான் வந்து பாளையங்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு வச்சுப்போம், ஔவையார் வந்து நம்ம ஊர்ல மகாராஜ நகர்ல தேவநாயகர்ல இருக்கக்கூடிய ஒரு வயசான பாட்டி, மிகச்சரிய அளவுல நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு பாட்டின்னு வச்சுப்போம். இன்னைக்கும் அதியமான் வந்து ஔவையாரை கூப்பிட்டு நெல்லிக்காய் தான் கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? அம்மா நெல்லிக்காய் வச்சுக்கோ, குற்றாலத்துல இருந்து கிடைச்சது, நீ மிகப்பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்கிற, திருநெல்வேலியில வந்து நிறைய கோவிட் நோய் வர்றதுக்கான நிறைய கொரோனா வந்துட்டு இருக்குங்கிறாங்க, இந்த நேரத்துல வயசானவங்களை எல்லாம் காப்பாத்தணும், ஒரு கலெக்டருக்கு எனக்கு அதுதான் வேலை, அதனால நீ இதை சாப்பிடுமான்னு சொல்லி கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? நெல்லிக்காய் விட்டமின் சி அவ்வளவு சிறப்பானது. விட்டமின் சி மட்டும் கிடையாது, ஒரு நெல்லிக்காய்ங்கிறது 2 ஆரஞ்சு பழத்துக்கு ஈக்குவல். நமக்கு ஆரஞ்சு அப்படியே டென்னிஸ் பால் மாதிரி வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணி மஞ்சள் மஞ்சளா அடுக்கி வச்சிருக்கோம், நம்ம போய் அது 1 கிலோ கொடுங்க, இது 2 கிலோ கொடுங்க, 150 ரூபா இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டு போறோம். ஆனா கிலோ 15 ரூபாய்க்கு விற்கிற நெல்லிக்காய அதுல ஒரு ஐயா என்ன இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். நான் உண்மையில ஒரு நெல்லிக்காய் ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் சி அது கொடுக்கும். அது மட்டும் இல்ல, நெல்லிக்காய் வெறும் விட்டமின் சி மட்டும் கொடுக்கறது இல்ல, முதுமையில
இயல்பா நோய் எதிர்ப்பாற்றல் குறையும். அதுக்கு பேர் ஆங்கிலத்துல இம்யூனோசெனன்ஸ் அப்படிம்பாங்க. இம்யூனோசெனசன்ஸ் குறையி, அதுதான் இன்னைக்கு கரோனால வந்து வயசானவங்களுக்கு நோய் வருவதற்கான அடிப்படையான காரணம். அவங்களுடைய ப்ரொக்ரெசிவ் ரிட்ரகடேஷன் ஆஃப் இம்யூன் சிஸ்டம் தான். அந்த ப்ரொக்ரெசிவ் டிகிரடேஷன் ஆஃப் இம்யூன் சிஸ்டத்துக்கு தான் அந்த இம்யூனோசெனன்ஸ்ங்கிறாங்க. அந்த இம்யூனோசெனன்ஸ் குறைவை சரி பண்ணுவதற்கான ஒரு விஷயம் நெல்லிக்காய். அப்ப நெல்லிக்காயை நம்ம காலையில ஒரு டீயா இன்னையில இருந்தே குடிப்போமே, ஒன்னு டீ போட்டு குடிக்கலாம், இல்ல சார் எடுத்து அந்த நெல்லிக்காய் சாரை காலையில 11 மணிக்கு எடுக்கலாம், இல்ல நெல்லிக்காயை நல்லா சவைச்சு, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைல ஞாபகம் இருக்கு, அதை வாயில நல்லா சவைச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணீர் குடிச்சா ஒரு இனி போறோம். ஏ உனக்கு இன்னைக்குதான், எனக்கு இன்னைக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு நெல்லிக்காயை சாப்பிட்டு தண்ணீர் குடித்து அதுல வரக்கூடிய இனிப்பில் மகிழ்ந்த பள்ளி காலங்கள் எங்களுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம குடிக்கிறோம், எத்தனை பிள்ளைங்க வீட்டுல நெல்லிக்காய் சாப்பிடுது. நண்பர்களே, நம் ஊர்ல நம்ம அருகாமையில அவ்வளவு சிறப்பான விஷயங்கள் நமக்கு இருக்கு. அவற்றை பானத்தை அந்த பானமா எடுத்துக்கிறோம். எதுக்கு வெளிநாட்டுல இருந்து சௌரவ் கங்குலி சொல்லிட்டாங்க, விராட் கோலி சொல்லிட்டாரு, தோனி வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரிக்கெட் வீரர்களும் சினிமாக்காரர்களும் அவர்களுக்கு காசு கொடுத்தா என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அந்த பணத்தை போய் நம்ம எதுக்கு குடிக்கணும்? காலை உணவா நீங்க தேநீர் எடுத்துக்கொள்ளுங்க, என்னைக்காவது ஒரு நாள் எடுத்துக்கொள்ளுங்க. மற்ற நேரங்கள்ல வாரத்துக்கு 3 நாளாவது இது மாதிரியான ஒரு மூலிகை பணம், 100 கிராம் வீட்டுல கரிசலாங்கண்ணி பொடி, 100 கிராம் வந்து ஒரு நெல்லிக்காய் பொடி, 100 கிராம் வந்து ஒரு இந்த ஏதாவது ஒரு முசுமுசுக்க பொடி, இது மாதிரி வாங்கி வைத்துக் கொள்ளுங்க. உங்க அருகாமையில இருக்கிற சித்த மருத்துவ கடைகள்ல இல்ல வைத்தியர்கள்ட்ட இல்ல நீங்களே ஒரு வயக்காட்டுல போனீங்கன்னா கரிசலாங்கண்ணியை பறிச்சுக்க முடியும். இந்த சீசன்ல நெல்லிக்காய் கிடைக்கும். எடுத்து வைத்து அதை நாம் பயன்படுத்துறது, தினம் தினம் அதை எடுக்கிறதுல அதுல கிடைக்கிற உடலினுடைய வலு வேற எங்கேயும் கிடைக்காது. உங்க ஊர் பக்கத்துல தானே கிருஷ்ணாபுரம் இருக்கு. இந்த கிருஷ்ணாபுரத்தினுடைய மிகச்சிறப்பே என்ன, அதுல இருக்க அந்த ஒரு ராணி அப்படி தூக்கிட்டு நிக்கிற ஒரு வீரன் தான் அந்த சிலை, தான் உலக பிரசித்தி பெற்ற சிலை. இப்ப கூட நான் கொஞ்ச நாள் முன்னாடி போய் பார்த்தப்ப என்ன அப்படி சிறப்பு இருக்குன்னு பார்த்தா, கையில அந்த ராணியை தூக்கி இருக்கும் போது எடையுள்ள ஒரு பொருளை தூக்குனா அந்த மசில், அந்த ஹியூமரஸ் மசில்ல மேல இருக்கிற அந்த பைசப் ட்ரைசப்ஸ் எப்படி புடைத்திருக்கும், அந்த புடைத்திருக்கிற பைசப்ஸ் ட்ரைசப்ஸ்ல அந்த வெயின் எல்லாம் எப்படி வெளியே தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத அழகா செதுக்கி இருக்கிற அந்த கிருஷ்ணாபுர சிற்பத்துல அந்த வீரன் இருக்கான. அவன் என்ன பூஸ்ட் சாப்பிட்டானா இல்ல காம்ப்ளான் குடிச்சானா? அவன் நெல்லிக்காய் தான் சாப்பிட்டுருப்பான். அவன் அந்த வல்லநாட்டு மலையில கரிசலாங்கண்ணி தான் சாப்பிட்டுருப்பான். அது சாப்பிட்டதுனாலதான் அவனோட பைசப்ஸும் ட்ரைசப்ஸும் நல்லா இருக்கு. அவன் என்ன அப்படி பைசப் ட்ரைசப் சரியா வைக்கிறதுக்கு போய் பூஸ்டும் ஹார்லிக்ஸையும் குடிச்சிட்டு போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவரவர் அருகாமையில கிடைக்கக்கூடிய அந்த விஷயத்த சாப்பிட்டு உரிய உடல் உழைப்பு செய்ததுனால அந்த வலு இருக்கு. அதனால அந்த ஒரு பக்கம் குதிரையை முடிச்சுட்டு ஒரு பக்கம் அந்த ராணியை தூக்கிட்டு அந்த இதுலயும் முகத்தில் களைப்பு தெரியாமல் ஒரு சிலை வெடிச்சுக்காங்கன்னு அது கற்பனை கிடையாது. அப்ப அவ்வளவு ஒரு வலுவை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு அருகாமையில இருக்கும். நமக்கு எதுக்கு இந்த குப்பை ஊட்ட உணவுகள்லாம் தேவை? அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி பானங்கள் எல்லாம் ஒண்ணு என்ன செய்யறாங்க, பால் பொடி இல்லைன்னா சோயாவினுடைய பொடி இல்லைன்னா சோளத்தினுடைய மாவு, இந்த மூணுல எல்லா விட்டமின் மினரலையும் போட்டு கலந்து பாட்டில் அடைச்சு கொடுக்குறான். இந்த பால் மாவோ இல்ல சோள மாவோ சோயா மாவோ எளிதில் கெட்டுப்போக கூடியது. திறந்து வச்சு அவ்வளவு கெட்டு போயிடும். ஆனா அது கெட்டு போகக்கூடாது. 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகக்கூடாது. நீர் போனா இறுகி கல்லாயிரும். இன்னைக்கு நீங்க ஹார்லிக்ஸ் பாட்டிலையோ பூஸ்ட் பாட்டிலயோ திறந்து வச்சா கூட ஒரு நாள் திறந்து வச்சா அவ்வளவுதான் கல்லாலாம் ஆயிரது இல்லை. ஏன் ஆகிறது இல்லைன்னா, ஆக விடாமல் அவ்வளவு ரசாயனம் உள்ள இருக்கு. சிலிக்கேட் உப்புகள் இருக்கு, சோடியம் நைட்ரேட் இருக்கு, பொட்டாசியம் நைட்ரேட் இருக்கு, எவ்வளவு கெமிக்கல் அவசியமா? விட்டமின்கள் மினரல் கூட உடலுக்கு எது குறைவோ அதை தான் மருத்துவர் எழுதுவாங்க. இப்ப இவருக்கு தோல்ல நோயெல்லாம் இருக்கு, கொஞ்சம் விட்டமின் பி கொடுங்க, அடிக்கடி நிமோனியா காய்ச்சல் சளி வருது, விட்டமின் சி கொடுங்க, அப்புறம் வந்து ஒரு தேவைக்கு ஏற்றாற் போல் சி வேணுமா, டி வேணுமா, இ வேணுமான்னு கொடுக்கணும். எல்லாத்தையும் ஒன்னா கலந்து ஒரு நாளைக்கு தேவையான அத்தனை விட்டமினையும் கலந்து இந்த பாட்டில வச்சிருக்கேன் வாங்கிக்கோன்னு சொல்றது ஒரு எந்த விதத்திலும் எந்த மருத்துவ உலகமும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம். ஆனால் இவையெல்லாம் தேவைன்னு படிச்ச நமக்கு இந்த அறிவியலை வந்து பயன்படுத்தி இதெல்லாம் எங்கிட்ட இருக்கு, இதெல்லாம் எங்கிட்ட இருக்கு, தினம் சாப்பிட்டேன்னா நீ பாட்டுக்கு 6 அடி வளர்ந்துருவேன், தெனா சாப்பிட்டேன்னா விஸ்வநாதன் ஆனந்தனோட வேகமா செஸ்காய் நகர்த்துவ, பொய்யான பொய்யுரைகளை சொல்லி சொல்லி நல்ல பொருளை கொடுத்தால் கூட பரவாயில்ல, அதில் அவசியமற்ற ரசாயனங்களை தினம் தினம் சாப்பிட வைப்பது எந்த விதத்திலும் நல்லதில்லை, அது நமக்கு தேவையில்லை.